உலகமே கொரோனா வைரஸ் தொற்றுநோய் பரவுதலால் பிரச்சனையில் இருக்க அதை வெற்றிகரமாக சமாளித்திருக்கும் ஒரு சில நாடுகளில் ஒன்று கியூபா. தன்னை காத்துக் கொள்வது மட்டுமின்றி உலகை காக்க தன் நாட்டின் மருத்துவர்களை இத்தாலி உட்பட பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பி வருகிறது கியூபா. உலகின் மிக வளர்ந்த நாடுகளே கொரோனாவின் பிடியில் சிக்கி திணற ஏழ்மையான மூன்றாம் உலக நாடான கியூபா என்னும் சின்னஞ்சிறிய தீவில் இது எப்படி சாத்தியமானது? காரணம், பல ஆண்டு காலமாக மிக உறுதியாக கட்டமைக்கப்பட்டிருக்கும் கியூபாவின் சுகாதாரத்துறை. இன்று மட்டுமல்ல, அவர்கள் முன்பிருந்தே இயற்கை விவசாயத்திலும் சுகாதாரத்திலும் முன்னிலை வகித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்போது கொரோனா வைரஸ் தொற்றை போலவே கியூபாவிற்கு 2010 சோதனையாக துயர நிகழ்வு நடந்தது. அப்போது இருந்த ஃபிடல் காஸ்ட்ரோ இந்தியாவில் இருந்து நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட தாவரத்தை கியூபாவில் இறக்குமதி செய்து மக்களை அந்த துயரில் இருந்து காப்பாற்றினார். நமது ஊரில் ஒரு குடும்பத்திற்கு ஒரு மாடும் முருங்கை மரமும் இருந்தால் போதும், அந்த குடும்பம் வாழ்க்கையில் முன்னேறிவிடும் என சொல்வது வழக்கம். முருங்கை இந்தியாவின் நாட்டு பயிர். இதன் இலைகளில் ஏராளமான சத்துகளும் மருத்துவ குணங்களும் உள்ளன. கியூபா மக்கள் முருங்கையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என இதே அறிவுரையை சில ஆண்டுகளுக்கு முன்னால் கியூபா நாட்டின் அதிபர் ஃபிடல் காஸ்ட்ரோ தன் மக்களுக்கு சொல்லியிருக்கிறார். ஃபிடல் காஸ்ட்ரோ கம்யூனிசம் பற்றி தெரிந்திருக்கும் அளவுக்கு விவசாயத்தை பற்றியும் நன்கு அறிந்து வைத்திருந்தார். உலகளவில் இயற்கை விவசாயத்தில் கியூபா தான் முன்னிலையில் வகிக்கிறது. இன்று நாம் அமைக்கும் வீட்டுத் தோட்டத்திற்கும் அவர்கள்தான் முன்னோடி. ஆனால் சில நாட்களுக்கு முன்னால் வீட்டுக்கு ஒரு முருங்கை மரத்தை வளர்க்க சொல்லி கியூபா அரசே அறிவித்தது. மறைந்த முன்னாள் அதிபர் ஃபிடல் காஸ்ட்ரோ ஹவன்னாவில் உள்ள தன்னுடைய வீட்டுத் தோட்டத்தில் முருங்கை மரத்தை சாகுபடி செய்திருக்கிறார். தினமும் முருங்கை மரத்தை பராமரிக்கிற வேலையையும் காஸ்ட்ரோ தான் செய்து வந்தார். அவர் நேசித்த முருங்கைக்கு பின்னால் முக்கியமான சம்பவம் காரணமாக இருக்கிறது. கியூபாவிற்கு பக்கத்து நாடான ஹைட்டி தீவில் 2010 மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட்டது. இதனால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். பக்கத்து நாட்டில் நடந்த இந்த தகவலை கேட்டவுடன் ஃபிடல் காஸ்ட்ரோ கியூபாவில் உள்ள மருத்துவர்களையும் தன்னார்வ தொண்டர்களையும் அனுப்பி உதவி செய்தார். உதவி செய்ய சென்றவர்கள் உடனே ஒரு செய்தியை அனுப்பினார்கள். அந்த செய்தியில், இங்கே பூகம்பம் ஏற்பட்டு அதிகமான மக்கள் இறந்துவிட்டார்கள், கூடவே காலரா நோய் வேகமாக பரவிக்கொண்டுள்ளது. இந்த தகவலை கேள்விப்பட்ட ஃபிடல் காஸ்ட்ரோ கியூபாவில் உள்ள மருத்துவ தலைவரையும் முக்கியமான அதிகாரிகளையும் அழைத்து பேசியுள்ளார். ஹைட்டி தீவு மக்கள் காலரா நோயிலிருந்து மீண்டு வர என்ன செய்யலாம், இந்த நோய்க்கு என்ன தீர்வு, என்ன மருந்து கொடுக்கலாம் என அந்த கூட்டத்தில் விவாதித்தார்கள். அப்போது கூட்டத்தில் கலந்து கொண்ட ஃபின்லே இன்ஸ்டிடியூட் மருத்துவ ஆராய்ச்சி மைய டாக்டர் கேம்பா ஹெர்கோ ஹைட்டி தீவு மக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய பொருள் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அந்த மருந்து பொருள் எங்கே இருக்கிறது, எப்படி வாங்கலாம் சொல்லுங்கள் என்று கேட்டார் ஃபிடல். இந்தியாவில் உள்ள முருங்கை இலைக்குத்தான் நோய் எதிர்ப்பு சக்தியும் விரைவான ஆற்றல் கொடுக்கின்ற திறனும் இருக்கிறது என்றார் டாக்டர் கேம்பா. இந்தியா என பெயரை கேட்டவுடனேயே காஸ்ட்ரோவோட புருவங்கள் விரிய ஆரம்பித்தன. ஏனென்றால் அவருக்கு இந்தியா மேல் எப்போதுமே தனிப்பாசம் உண்டு. டாக்டர் கேம்பாவுக்கும் கூட இந்திய முருங்கை மேல் ஆர்வம் ஏற்பட்டது. காரணம், பல வருடங்களாக யோகா செய்து பலன் அடைந்திருக்கிறார்கள். இதனால் இந்தியா மேல் இவர்களுக்கு கூடுதல் அன்பு இருந்தது. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஃபிடல் காஸ்ட்ரோ கியூபாவோட அதிபர் கிடையாது. அதிகாரம் இல்லாமல் இருந்தால் என்ன, உதவி செய்ய மனசு போதுமே. உடனே டாக்டர் கேம்பாவை இந்தியாவுக்கு அனுப்பி வைத்தார் ஃபிடல் காஸ்ட்ரோ. இந்த டாக்டர் முதலில் வந்தது தமிழ்நாட்டிற்குத்தான். முருங்கை சாகுபடி, மருத்துவ பயன்பாடு என அதிகமான தகவல்களை சேகரித்தார். அதற்கடுத்து ஆந்திரா, கேரளாவிற்கும் சுற்றுப்பயணம் செய்து முருங்கை பற்றிய தகவல்களை திரட்டினார். கியூபாவிற்கு போகும்போது இந்திய முருங்கை செடிகளையும் மறக்காமல் எடுத்துக் கொண்டு சென்றார். ஹைட்டி தீவு மக்களுக்கு நோய் தாக்கிய மக்களுக்கு முருங்கை கீரைகளை இறக்குமதி செய்தும் கொடுத்திருக்கிறார். காலரா நோயும் கட்டுக்குள் வந்தது. இந்த தீவு மக்களுக்கும் இந்திய முருங்கை மரங்களை வளர்த்து கீரை சாப்பிட சொல்லியிருக்கிறார். அந்த டாக்டர் எடுத்துக்கொண்டு சென்ற முருங்கை செடிகள்தான் காஸ்ட்ரோ வீட்டுத் தோட்டம் தொடங்கி கியூபா முழுக்க வளர்ந்து நிற்கிறது. என்னுடைய ஆரோக்கியத்திற்கும் சுறுசுறுப்புக்கும் இந்திய முருங்கை கீரைதான் காரணம் என வாய் நிறைய புகழ்ந்து சொல்லிக் கொண்டிருந்தவர் 90 இளைஞர் ஃபிடல் காஸ்ட்ரோ. அப்போது அந்த நாட்டு மக்களுக்கு சத்துமிக்க உணவாக முருங்கை தேவைப்பட்டவுடன் உடனடியாக பெற்றுக் கொடுத்து அம்மக்களை காப்பாற்றினார் ஃபிடல். அதேபோல கொரோனா காலகட்டத்தில் கியூபா தன்னை தற்காத்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் பல காலம் கழித்து அவசர நிலை வந்தாலும் தன்னை காத்துக் கொள்ளும் திறமை கியூபாவிற்கு உண்டு என்பதே நிதர்சனமான உண்மை.